அப்படி ஆக்ஷேபிச்சு ஆக்ஷேபிச்சு அது என்ன சுவாமி ஏதோ ஐயாயிரம் வருஷத்துக்கு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது காலம் எவ்வளவு மாறி போச்சு இந்த காலத்துக்கு இது ஒத்து வருமானால் ரிஷிகள் திருக்காலஞ்ஞர்கள் மூன்று காலமும் உணர்ந்தவர்கள் ரிஷிகள் அவளுக்கு கடந்த காலமும் தெரியும் நிகழ்காலமும் தெரியும் வருங்காலமும் தெரியும் இப்ப என்ன ஐயாயிரம் இன்னும் ஐம்பதுனாயிரம் வருஷம் ஓடித்தினாலும் இதே பாகவதம் தான் இதே ராமாயணம் தான் இதே தான் அது ஒரு நாளும் மாறப்போவதே இல்லை மற்ற படிப்புகள் வேணா அப்பப்படி மாறிண்டே இருக்கலாம் பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குறோம் இந்த படிப்பு நல்லா இருக்கும் பொறியியல் சேரு அவன் நாலு வருஷத்தில் அந்த பிள்ளை பொண்ணு படிச்சுட்டு வர்றதுக்குள்ள அதுக்கு வேலை இல்லாதப்படும் அவன் வந்து நம்மளை கேட்பான் அப்பா நீ ஒழுங்கா அப்பவே பார்த்து ஒழுங்கா சேர்த்துருக்க வேண்டாமா நீ பார்த்து ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டே இப்போ எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புக்கு படிப்பே மாறி போச்சுன்னா நாம திருக்காலைங்காலா என்னமோ தெரிஞ்சமேங்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்குறோம் அப்போ இதுல கூட நம்ம தப்பு பண்ணுவோமே தவிர பொறியியல் படிப்பு மாறலாம் கணக்கு படிப்பு மாறலாம் வக்கீல் தொழில் மாறலாம் ஒரு நாள் இது மாறப்போவதே இல்லை ஏன் நாள் நான் இத்தனடி சொன்ன தொழிலெல்லாம் உடல் ரீதியான தொழில் ஆனா இது உபதேசிக்கிறது ஆத்மாவுக்கு மாறுதலுக்குட்படுகிற உடலுக்கு என்ன படிப்போ அது மாறத்தான் போகிறது மாறவே போகாத ஆத்மாவுக்கு என்ன படிப்போ அது மாறப்போறதே இல்லை நமக்கே எதில் ஆசை இருக்கும் சொல்லுங்க மாறுதல் ஆசை இருக்குமா மாறாத விஷயத்துல ஆசை இருக்குமா மாறுதல் ஆசை இருக்கும்னா கொஞ்ச நாள் எங்கிட்ட இவர் அன்பு செலுத்துவார் கணவன் மனைவி அன்பு மாறிண்டே இருக்கணுமா மாறாத இருக்கணுமா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் அன்பு மாறாம இருக்கணுமா மாறிண்டே இருக்கணுமா அப்பெல்லாம் மட்டும் மாறவே கூடாது என்னைக்கு கல்யாணாச்சோ ஐம்பது வருஷம் வாடுற வரைக்கும் அதே அன்போடு இருக்கணும்னு ஆசைப்படுறமோ இல்லையோ அப்போ கடைசியில எல்லாருக்கும் ஆசை மாறாததுல தான் ஆசை இருக்கும் அதனால தான் ஆத்மா படிப்புக்கு வரும் பரமாத்மா படிப்பு படிப்பு வரும் மற்ற படிப்பெல்லாம் மாறுதலுக்குட்படுகிற வித்தியைகள் ஆனால் பரமாத்மா ஆத்மாவை பற்றி படிக்கிறதுக்கு மாறுதலே இல்லை அதனால தான் இதிகாச புராணங்கள் எத்தனை நாளான அவையே தான் நிற்கும் அப்போ பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் பன்னிரண்டு ஸ்கந்தங்கள் எழுதியவர் வேதவியாசர் வியாசர் தன் குமாரரான சுகாச்சாரியருக்கு உபதேசிக்கிறார் வியாசர் எத்தனையோ புராணங்கள் எழுதினார் இதிகாசத்தில் மகாபாரதத்தையும் எழுதினார் ஒன்னே ஹால் லட்சம் ஸ்லோகம் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஒன்னே ஹால் லட்சம் ஸ்லோகத்தை எழுதினார் ஆனால் அவருக்கு என்னமோ மனசு மூலையில் ஒரு வருத்தம் ஹிமாச்சலத்தில் போய் சரஸ்வதி நதி கரையில் உட்காந்து தான் இத்தனையும் அவர் பண்ணுறார் இன்றைக்கும் பதிரிகாசிரமத்தில் சேவிக்க போகணும் இல்லைனா அங்கேருந்து ஒரு மூணு மைல் மேலே ஏறி போகணும் நம்மளால் பதிரி யாத்திரை போகிறோம் பதிரி விஷால் பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வந்துடுறோம் ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் மெனக்கடணும் மூணு நாள் இருக்கணும் பதிரிலேயே மூணு நாள் ராத்திரி தங்கணுங்கிறதான் பெரியோர்களுடைய மரபு நம்ம போனோம் வந்தோம் குளிர் தாங்கலேன்னு உடனே உடனே கிளம்பி வந்துடும் திரு ராத்திரம் அங்கே இருக்கணும் இருந்து பெருமாளுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கணும் ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் யாத்திரைங்கிறதே ஆச்சரியமான அனுபவம் அதுவும் பதிரிகாசிரமும் சாலகிராமம்லாம் போனால் ரொம்ப அழகு பதிரிகாசிரமத்துக்கு மேலே மூணு மைல் தூரம் நடந்துடுன்னு வச்சுக்கோங்க மானாங்கிற இடம் வரும் அந்த இடத்துல வியாசருடைய குகை ரொம்ப ஆச்சரியமான குகை அங்க அமர்ந்து கொண்டு தான் மகாபாரதத்தை அவர் எழுதுறார் எழுதுருச்சே பக்கத்துல சரஸ்வதி நதி ஓடி வருகிறாள் ஹோன்னு பேர் இறைச்சல் அவருக்கு ஷட்டுன்னு பிடிக்கல நான் எவ்வளோ அழகான விஷயம் எழுதிட்டு நீ இந்த மாதிரி சத்தம் போடுங்க நான் எப்படி எழுதுறது என்ன அவளை பார்த்து கோவிச்சுட்டார் அப்ப அவர் போட்ட சத்தம் தான் அவ அந்தர்வாகினியா பூமிக்குள்ள போயிட்டா சரஸ்வதி வெளியில ஓடிட்டு இருந்தா சட்டன்றி இவருடைய கோவம் தாங்காமல் பூமிக்குள் சென்றாள் அங்க சென்றவள் வந்து தான் வெளியில வந்தா எவ்வளவு தூரம் உள்ளூர ஓடிட்டு இருக்காள்னா ஹிமாச்சலத்துல பதரிகாசிரமத்துல பூமிக்குள்ள போனவள் பதரிகாசிரமத்தில இருந்து தேவ வந்து ரிஷிகே சரித்வாரம் வந்து உத்தரப்பிரதேசம் முழுக்க ஓடி அதனுடைய கிழக்க இருக்கிற அலகாபாதுக்கு பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம்னு பேரல்லயோ கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதிகள் கலக்கிறது அதுல அந்தர்வாகினி பூமிக்குள்ள ஓடி வந்து சரஸ்வதி நதி கலக்கிறாள் சரஸ்வதி நதிக்கும் மகாபாரதத்துக்கு நெருங்கின தொடர்பு பாரதத்தை எழுதி முடிச்சுட்டார் பாரத பஞ்சமோ வேதகான்னு கொண்டாடுவார்கள் ஐந்தாவது வேதமே பாரதம் ஆனாலும் அவர் உள்ளத்துல திருப்தியே இல்லை யோசிக்கிறார் என்ன தப்பு பண்ணிட்டோம் எழுதினோம்னா பாரதானோம் யார பத்தி சொல்ல ஆரம்பிச்சோமோ அதை மட்டும் விட்டு விட்டு ஊர்கதை அத்தனை எழுதிட்டோம் வியாசருக்கே வருத்தம் நாராயண கதாமிமாம்னு கண்ணனை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சேன் ஆனா யாராருக்கு சண்டேன்னு சொல்லியே முக்காவாசி புஸ்தகம் முடிஞ்சு போச்சு யாருக்கு யார் பிறந்தா யார் யார் ஏமாத்தினா யார யார கொல்ல முற்பட்டா இத்தனையும் பேசி அவர் நாக்கு எச்சில் நா காப்படுத்தான் மகாபாரதம் பாடினவருக்கு வருத்தம் என் நாக்க போய் நான் என்னத்துக்கோ உபயோகப்படுத்திட்டேனே கண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சா கண்ணனை பத்தியே கடைசி வரைக்கும் பேசியிருக்கணும் இதுதான் தப்பா போச்சுன்னுட்டு வேண்டாம் வேண்டாம் மாத்தி நிடுவோம் இனிமே பாகவத புராணம் பாடுவோம் முதல் ஸ்லோகத்திலே கடைசி ஸ்லோகம் வரைக்கும் கதை தான் இதை தவிர மத்த பேர் சண்டை போட்டாளா பூஜல் பண்ணாளா ஒண்ணுமே நான் பாட இல்லை என்ன ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதி வைத்தார் தம் பிள்ளை சுகாச்சார்டருக்கு உபதேசித்தார் சுகர் பரீட்சித்துங்கிற மகாராஜாவுக்கு உபதேசிக்கிறார் பரீட்சித்து வேற அல்லர் அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித்து அதனாலே பரீட்சித்து தான் கேக்கிறவர் சுகாச்சாரியர் தான் வக்தா உபதேசம் அன்றவர் எழுதியவர் வேதவியாசர் சொல்லப்பட்டவன் குறவே இல்லையோ இல்லையொல்லி எதுக்குமே இப்போ கேட்கிறவனுக்கு குறவா சொல்றவருக்கு குறவா எழுதினவருக்கு குறவா சொல்லப்பட்ட கண்ணனுக்கு குறவா இதுக்குதான் வக்திருலட்சண்யம் பிரபந்த வைலட்சண்யம் ஸ்ரோதவை விஷய வைலட்சண்யம் நாலு சொல்லுவார்கள் வக்தா சொல்றவர் ரொம்ப வசந்தவர் கேட்கிறவனோ வசந்தவன் பரீட்சித்து என்னத்துக்காக கேட்டான் இந்த சந்தர்ப்பம் எதுனால நடந்ததுன்னு நாம முதல்ல அப்ப பரீட்சித்து யாரு அர்ஜுனன் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் கல்யாணம் அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் கல்யாணம் இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யுங்கிறது தெரியும் அபிமன்யுவிக்கும் உத்தரா தேவிக்கும் கல்யாணம் நடந்தது அவர்கள் இருவருக்கும் பிறந்தவன் தான் பரீட்சித்து உத்தரையனுடைய கர்ப்பம் கலங்கி போற அளவுக்கு அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ணினான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் துரியோதனனுக்கு கட்சியில கட்சியிலிருந்தா அஸ்வத்தாமா போராடினார் துரோணாச்சாரியருடைய குமாரர் துரோணரும் போயிட்டார் பீஷ்மரும் போயிட்டார் துரியோதனனும் அடிஞ்சு போயிட்டார் அஸ்வத் என்னவோ செஞ்சோற்று கடன் கழிக்கணும்னு தேவையில்லாத ஒரு எண்ணம் வந்தது ஆகையால் இனிமே மிச்சம் இருக்கிற பாண்டவர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழிச்சுடனும் அப்படின்னு நினைத்து கொண்டு அபாண்டவாஸ்திரம் பாண்டவர்கள் குலமாக அழிஞ்சு போடணும்னா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான் அது எவ்வளவு தூரம்னா அங்கே இருக்கிறவாள் அழிச்சது மட்டுமல்ல உத்தரா தேவி கர்ப்பவதியா இருக்காளோ இல்லையோ அந்த கர்ப்பத்தினுள்ளே போய் கலக்கிற அளவுக்கு பண்ணுடுத்து உத்தரையும் திரௌபதியும் கண்ணன் திருவடிகளை சரணமாக பற்றினார்கள் நீ தான் இந்த கர்ப்பத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு கண்ணனுடனே சங்க சக்கரத்தை ஏந்திண்டு உத்தரா தேவியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் கர்ப்பம் கலையாமல் ஜாகிரதையாக பாதுகாத்தார் பரிதா ஈக்ஷணம் சுத்தி சுத்தி கண்ணன் பார்த்து பார்த்தே அந்த குழந்தைய காப்பாத்தினாரான் அதனாலதான் அவன் பிறந்த அப்புறம் அவனுக்கு பரீட்சித் அப்படிங்கிற பேர் வந்தது சுற்றி சுற்றி காப்பாத்தினாலும் கர்ப்பம் வெளியில வந்து விளர்ச்சே ஒரு கறிக்கட்டையாட்டம் வந்து விழுந்தது கல்லு போல கறிக்கட்டையாட்டம் இருந்தது மறுபடியும் திரௌபதியும் உத்தராதேவியும் கண்ணன் திருவடிகளை பற்றினார்கள் கண்ணன் தன் திருவடியால குழந்தையை தீண்டார் எதுவுமே பிரம்மச்சரியம் சியாது சத்திய அவ்வியாக தம்மையே தேன ஜீவது பாலக நாம் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும் நாள் நான் பொய்யே பேசாதவன்கிறது உண்மையா இதோ என் காலால தீன்றே இந்த குழந்தை உயிர் பெற்றம் அந்த குழந்தை உயிரோடு எழுந்துருச்சு நம்ம எல்லாருக்குமே இந்த ரெண்டுல மட்டும்தான் சந்தேகம் கண்ணன் பிரம்மச்சாரி தானா கண்ணன் பொய் பேசுவார் தானா அவரானது சத்தியம் பண்ணுறார் எதுவுமே பிரம்மச்சரியம் சாத்து சத்தியம் சவ்யாகத்தம் வையனுட்டு எப்போ குழந்தை உயிரோடு எழுந்ததோ அப்போ கண்ணன் பிரம்மச்சாரிங்கிறது உண்மை கண்ணன் சத்தியமே பேசுகிறவர்ங்கிறது உண்மை நாம் நினைக்கிறோம் ராமன்னா சத்தியம் பேசுவார் கண்ணன்னா பொய் பேசுவார்னுட்டு ஏன்னால் ஒன்னே ஒன்று தப்பாக புரிஞ்சுனுட்டும் நமக்குன்னு நமக்குன்னு திட்டங்கள் இருக்கு பாருங்க இந்த சட்ட திட்டத்துக்குள்ள பகவானும் அகப்பட்டவர் நினைச்சுன்னு இருக்கோம் நாம உண்மை பேசினா உண்மை பேசினோம்னு சொல்லுவா ஆனா பெருமான் எதை பேசுகிறாரோ அதை உண்மைன்னு சொல்லுவா ரெண்டுத்துக்குமே இப்ப நான் வந்து தயாளு தயாளு கொடை வள்ளல் அப்ப இவர் ரொம்ப கொடை வள்ளல் அப்படின்னு எனக்கு பெருமை சொல்லுவா வள்ளல் தன்மைங்கிற உயர்ந்த குணம் அது என்னிடத்தில் இருந்தால் எனக்கு பெருமை ஆனா பகவான் விஷயத்திலே அவரோட சம்பந்தப்பட்ட குணம் உயர்ந்த குணமாகிறது நம்ம விஷயத்துல அப்படி இல்லை நம்ம கிட்ட உயர்ந்த குணம் இருந்ததுன்னா தான் நாம உயர்ந்தவர்கள் ஆனால் பெருமான் விஷயத்தில் அவரோட எதான சம்பந்தப்பட்ட கருணைக்கே ஏற்றம் அப்பதான் மன்னிப்புக்கே ஏற்றம் அப்போதான் கிருபைக்கே ஏற்றம் தயக்கே ஏற்றம் அதனால பெருமாள் ஒரு நாளும் பொய் சொல்ல போறது இல்லை மேல அவர் பொய் சொல்றாருனாலும் அவர் எதை பேசுறாரு உண்மையை எடப்போறது இல்லையோ புரியறதுக்காக சொல்றேன் இப்ப இந்த இடத்துல இருந்து இறங்கி போகணும் படிக்கட்டு வச்சிருக்காள் இல்லையோ இறங்கும் போது எனக்கு காலை இடறதுன்னு வச்சுங்க அந்த இடத்துல படிக்கட்டு இருக்குன்னு நினைச்சேன் இல்லை காலை தப்பா வச்சேன் கீழ விழுந்து விடுறேன் இதே கண்ணன் இறங்குறாருன்னு வச்சுக்கோமே இறங்குறச்சே அவர் இருக்குன்னு நினச்சி காலை தப்பா வச்சு கீழே விடுவரும் சமயம் அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் சாமர்த்தியக்காரர் எனக்கு கண்ணு சுமாராக தெரியுது அவரே கண்ணன் அப்போ கண்ணவருக்கு நன்னா தெரியும் அப்படிலாம் ஆகாதுன்னு நீங்க சொல்லிடும் இல்லையோ அப்படி கருத்தல்ல கண்ணன் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்குன்னு நினச்சி காலை வைக்க போறச்சே படிக்கட்டு இல்லாமல் போறதுங்கிறது ஒன்று இல்லை நாம வந்து இங்கே படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லாமல் போகிறது காலை தப்பா வச்சிடுறோம் ஆனால் கண்ணன் இந்த இடத்துல படிக்கட்டு இருக்குன்னு நினைச்சால் அங்கே படிக்கட்டு இருந்துவிடுமோ இல்லையோ அதனால இல்லேன்னு போய் அவர் காலை வைக்கிறாருன்றது பேச்சுக்கே இடமில்லை அவர் எதன் இது இது இதுதான் உண்மை நினைச்சுன்னு அவர் பேசினார்னா லோகத்தில் அதுதான் உண்மை போகிறது இது நினச்சி நினைச்சவர் பேசாம இருந்தார்னா அப்ப அதுதான் பொய் போகிறது அதனால நாம வச்சுருக்கிற சட்டத்தின்படி பெருமான அதே துலாக்கோல்ல வச்சு பார்க்க கூடாது அவர் எத்த பேசுகிறாரோ அது உண்மையாகிறது அது பரீட்சித் விஷயத்துல நேர உண்மை கண்ணனுடைய திருவடி பலத்தாலே கர்ப்பம் கலங்காமல் நன்கு காப்பாற்றப்பட்டு மறுபடியும் உயிர் கிடைத்தது அப்ப பாகவத புராணத்தை யார் யார் கேட்கறாளோ எல்லா கர்ப்பத்துக்கு நன்மை அதனாலதான் கர்ப்பவதியா இருக்கிறச்சே கண்டிப்பா பாகவதம் கேட்கணும் என்று சொல்லுவார்கள் இது ஒரு வழக்கம் இன்னொன்னு ஆபத்து காலத்துல ரஷித்து கொடுத்தாலும் இல்லையோ கர்ப்ப காலத்துல கேட்கறது ஒண்ணு இன்னொன்னு கர்ப்பத்துல ஆபத்து இல்லையோ ஆபத்து காலத்திலையும் பெருமாள் தானே ரட்சித்து கொடுத்தார் எந்த ஆபத்து வந்தாலும் தாராளமா கேட்கலாம் ஆபத்து நீங்கும் சம்பத்து ஏற்படும் ஆபத்தத்தனையும் தொலைந்து நன்மை ஏற்பட்டு நம்ம குடும்பத்திலையும் சரி ஊர்லையும் சரி சாந்தி நிலவரத்துக்கு பாகவத புராணம் எத்தனையோ நன்மை அப்படி என்னதான் இந்த புராணத்துல இருக்குன்னால் கண்ணனே இந்த தான் இருக்கார் கண்ணன் புறப்பட்டு குண்டத்துக்கு போயிட்டு இருக்கார் நூறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்தார் வாழ்ந்து முடிச்சுட்டு தம் ஊருக்கு கிளம்புறார் அதான் கடைசி யுகம் துவாபரயுகம் யுகம் அன்னியோட முடிஞ்சு போய் கலியுகம் சூழ்ந்து கடல் வந்து துவாரகா பட்டணத்தையே விழுங்கிட்டு போடுத்து அதுக்கப்புறம் சத்தியம் குறைஞ்சி போச்சு பொய் வளர்ந்து போச்சு தான தர்மங்கள் குறைஞ்சு படுத்து இது இத்தனை நிகழ்வுகள் அதெல்லாம் என்னென்னு பதினோராவது ஸ்கந்தம் பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கார் நிதானமாக அப்ப அனுபவிச்சுப்போம் இப்போதைக்கு தெரிய வேண்டியது கண்ணன் புறப்படுறார் உத்தவர் அவருக்கு நெருங்கிய தோழன் கிருஷ்ண பக்தன் உத்தவர் கண்ணன் திருவடிகளை பிடிச்சின்னு கேட்குறார் உன்னோட ரொம்ப வருஷம் நாங்கள் வாழ்ந்துட்டோம் சட்டுன்னு நீ எங்களை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டியானா எங்களால் அது பொறுக்காது எங்களுக்கு தாங்காது நீ எப்பவும் எங்களோட இருக்கணும் இல்ல நீ இருக்காப்புல இருக்கிறதுக்கு எங்களுக்குதான் ஞாபகமா வழி சொல்லிட்டு போ என்று அவர் வேண்ட கண்ணன் சொல்றார் பாகவத புராணத்துக்குள்ள நான் புகுந்து நடுறேன் இனிமே யார் என்ன அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தாலும் பாகவதத்தை வாசிங்கோ நான் கூட இருக்கிற அனுபவம் கிடைக்கும் என்ன கண்ணன் சொல்றார் அதனால கண்ணனே கூட இருக்கிறாப்புல ஒரு நிறைவு ராமாயணத்தை எப்ப வாசினாலும் பக்கத்துல ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்து விடுவார் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிரத்த மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுத்தீம் நமத ராட்சசாந்தகம் எங்க யார் ராமாயணத்தை படிச்சாலும் கண்ல ஜலம் சொட்ட சொட்ட கைகூப்பிண்டு நாத்தழுதழுத்து அனுமான் பக்கத்துலேயே உட்காந்துருறான் அதை போல எங்க யார் பாகவத புராணத்தை வாசிச்சாலும் கண்ணன் அங்கேயே இருந்து கேட்கிறான் கண்ணன் நம்ம பக்கத்துல இருப்பார்னா இதை விட நமக்கு என்ன நன்மை வணம் சொல்லுங்க அதுக்காகத்தான் பாகவத்தை வாசிக்கிறோம் மற்றதெல்லாம் கிடைக்கட்டும் கிடைக்காது போட்டோம் கண்ணன் கிடைச்சிருவாரு இல்லையோ கிருஷ்ண பக்தி கிடைக்கும் இல்லையோ இந்த புராணத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்லோகம் கூட போரும் பாதி ஸ்லோகம் கூட போரும் கால்வாசி ஸ்லோகம் கூட போரும் அனைத்தும் நமக்கு நன்மை கொடுக்கும் அப்போ கண்ணனே பாகவத புராணமாய் சப்தமயமாக இருக்கிறபடியாலே தாராளமாக இந்த புராணம் நன்மை செய்யும் இந்த லோகத்துக்கும் சாந்தி கொடுக்கும் செல்வம் கொடுக்கும் அந்த லோகத்தில் மீளாத இன்பத்தில் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும் அதனால இங்கே இருக்கிறவா எல்லாரும் முதல்ல திருப்தியாக கேட்க வேண்டும் ஆனந்தமாக கேட்க வேண்டும் எல்லாவித நன்மைகளும் அனைவருக்கும் நடக்கும் என்கிற ஆசையோட நாம கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்ப இந்த கதை எங்க யாரால சொல்லப்பட்டது சுகாச்சார்டர் பரீட்சத்துக்கு சொன்னார்னு சொன்னேன் இல்லையோ அது நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பாகவத புராணத்துக்கு இருக்கிற பெருமை அது பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது பாகவத புராணம்ங்கிறது பன்னெண்டு ஸ்கந்தம்னு சொன்னேன் இந்த பாகவத புராணம் பன்னெண்டு ஸ்கந்தம் எவ்வளவு உயர்ந்தது என்று பாத்ம புராணத்தில் எழுதி வச்சு உள்ளார்கள் ரெண்டு சுருக்கமான கதை அந்த ரெண்டு கதையை மட்டும் சொல்லுறேன் ஒரு இருபது நிமிஷம் அந்த கதைக்கு ஆகும் அந்த கதை கண்டிப்பா தெரிஞ்சின்றாகணும் ஏன்னா இது எதுக்காக படிக்க வந்திருக்கோன்னு தெரியணுமோ இல்லையோ அந்த கதையை தெரிஞ்சின்ற பிற்பாடு முதல் ஸ்கந்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம் சட்டுன்னு ஞாபகப்படுத்திங்க இன்னைக்கு நம்ம எது வரைக்கும் போகணும்னுட்டு மனு கர்தம சம்பாதம்னு சொல்லியிருக்கேன் மனுவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் சம்பாதம் அதே போல தம் பிள்ளை கபிலாச்சாரியர் கபிலாச்சாரியர் இடத்துல அவருடைய தாயார் தேவகூதி என்ன பேசுகிறாள் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கேட்டாகணும் அதுக்கு முன்னாடி வராக சரித்திரம் முழுக்க இருக்கு பரீட்சித்து பிறந்தது முழுக்க இருக்கு விராட் ஸ்வரூப வர்ணனம் முழுக்க இருக்கு பகவான் எப்படி லோகத்தை சிருஷ்டிக்கிறார்னு இருக்கு இருபத்தஞ்சு அவதாரங்களை பத்தி இருக்கு பட்டியல் படிச்சாலே எட்டே முக்கால் ஆயிடும் ஆனா அது ஒன்னொன்னு உள்ள போய் வேற பார்த்தாகணும் இல்லையோ அதனால முதல்ல பாத்ம புராணத்தின் சரித்திரம் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோகமும் வாசிக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்லோகத்துல தானே கண்ணனே இருக்கார் அர்த்தம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்ஸ்கிருத்தம்ங்கிறது என்னமோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிக்காத வேணா இருக்கலாமே தவிர பாரத தேசத்தில் எங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாஷை அந்த பாஷையும் சரி நம்ம தமிழ் பாஷையும் சரி ரெண்டு ரெண்டு கண்களா இருக்கணும் ஒரு கண்ணு சம்ஸ்கிருதம் ஒரு கண்ணு திராவிடம் ஆறு இப்ப குறை சொல்றா திராவிடத்தை தாராளமா சம்ஸ்கிருதம்ங்கிறது எப்படி அனாதியோ தமிழ் பாஷா அதே போல அனாதி இல்லைன்னா ஆழ்வார்கள் பாசுரங்களையோ வியாக்கியானங்களையோ இவ்வளவு தூரம் கொண்டாடி இருப்போமா செய்ய மாட்டோம் அப்ப இது ஒரு கண் அது ஒரு கண் இந்த ஸ்லோகமே உயர்ந்தது அதனால் வெறும் கருத்துக்களை மட்டும் கேட்டால் பிரயோஜனம் இல்லை நம் பாபங்கள் தொலைந்து நன்மை ஏற்படுறதுக்கு ஸ்லோக சிரவணம் முக்கியம் ஸ்லோகத்தை சொல்றதும் முக்கியம் கேட்கறதும் முக்கியம் என்ன நீங்கள் நினைக்கலாம் ஸ்லோகத்தை சொல்றதுக்கு ஒரு பத்து பத்து வினாடி ஒரு ஸ்லோகத்துக்கானா அதையும் இவர் அர்த்தம் சொல்கிறதுக்கே எடுத்துனுட்டா இன்னும் சீக்கிரம் போடுமோ இல்லையோ இவர் ஏன் ஸ்லோகம் ஸ்லோகமாக சொல்லிட்டுருக்கார் நீங்கள் நினைக்கலாம் சொன்னா தான் கண்ணனுக்கு பிடிக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு நாம செய்ய வேண்டியது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தானே செய்யணும் முதலாளிக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தானே எல்லா தொழிலாளியும் பண்ண போறார் அவர் நின்னா பின்னாடி போய் நிற்கிறார் அவர் உட்கார்ந்தா தொடச்சி விடுறார் என்னமோ இவ்வளவு தூரம் பண்றாரு என்ன முதலாளி திருப்திப்பட்டான் எனக்கு எல்லாம் இங்க ஒரே முதலாளி தான் அவருக்கு திருப்தி ஏற்பட்டா தான் எனக்கு எதுவுமே நடக்க போறது அத நாம புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னமோ அதை தெரிஞ்சுக்காமல் பெருமாள் எங்கேயோ இருக்கார் நாம் எங்கேயோ இருக்கோம் அவர் எங்க நாம திருப்திப்படுத்த போறோம்னு நினைச்சுன்னு இருக்கோம் நம்ம ஒத்தொத்தருக்கும் தான் பகவான் எழுந்து இருக்கிறார் நாம் எதை பண்றதையும் பார்த்துன்னு தான் இருக்கார் நன்னா பண்ணோம்னா திருப்தி பட போறார் தாராளமா கூலி கொடுக்கத்தான் போறார் அவ்வளவு என்ன இப்ப மனித பிறவி கொடுத்து பக்தர்கள் ஆக்கி பாகவதங்கிற இடத்துல கொண்டு உட்காத்தி வச்சிருக்காரோ இல்லையோ அப்ப அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் இனிமே அவர் கொடுக்க வேண்டாம் நாம தான் அவருக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு அவர் நமக்கு பிறவி கொடுத்துட்டார் கைகால் கொடுத்துட்டார் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்துட்டார் வியாசர படைச்சுட்டார் எழுதியும் வச்சுட்டார் இத்தனையும் பண்ண அப்புறம் திரும்ப திரும்ப எனக்கே கொடு எனக்கே கொடுன்னு சொல்லிருந்தா அவர் என்ன பண்ணுவார் நமக்கு தாராளமாக அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ முதல்ல பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்ட பாகவத வைபவம் பார்ப்போம் எத்தனை எத்தனை சதுர்பக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேது கச்சாமி தத்திர தத்ராஹம் கௌரியதா சலா ஒரு கண்ணுக்குட்டியின் இடத்தில் இருக்கிற விருப்பத்தினால் தாய்ப்பசு அது பின்னாடியே ஓடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி முன்னாடி ஓடும் பின்னாடி அதை பார்த்துண்டு அப்படியே அதன் கண்ணில் அன்பு பொங்கும் பாசம் பொங்கும் தன் கண்ணுக்குட்டியோடு போகும் இல்லையோ பாகவதத்தை யார் சொல்றானோ யார் கேட்குறானோ அவன் தான் கண்ணுக்குட்டியான் கண்ணன் தான் பசுமாடான் அந்த சின்ன பிள்ளை இடத்துக்கு பின்னாடி பின்னாடி கண்ணன் ஓடிண்டே வருவான் கண்ணன் நம்ம பின்னாடி வருவாரா சுவாமினா பாகவதத்தை சொன்னாலோ கேட்டாலோ கண்டிப்பாக வருகிறார் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா தேவர்களுக்கு கூட பாகவத புராணம் கிடைக்கல அவளுக்கு அமிர்தம் கிடைச்சதே தவிர சப்த அமிர்தமாக இருக்கும் பாகவதத்தை அவர்கள் கூட பெற முடியலையா அவ்வளவு ஏற்றம் படைத்தது அதனால சில சில ஸ்லோகங்களை வாசிக்கிறேன் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம் எம் பிரவ்ஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரகாத்தர அஜுஹாவ புத்திரேதி தன்மயத்தயா தரவோபினே துஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனி மானதோஸ்மி முதல்ல சுகாச்சார்டரை வணங்கக்கூடிய ஸ்லோகம் சொன்னவரை வணங்கினா தான் அர்த்தமே கிடைக்கும் ஆச்சார்டன் தான் சொல்லிருக்காருனால நமக்கு தான் புத்தகம் அச்சு போட்டிருக்கா சுவாமி நாமாடு படிச்சுக்கிறேன்னா இதெல்லாம் வெறும் புஸ்தகம் அல்ல அந்த அந்த அருள் அவர் திருவடியை பற்றினாலே ஒழிய நமக்கு ஒரு அர்த்தம் புலப்படாது இந்த புஸ்தகம் மத்ததெல்லாம் இருக்கு பாருங்க கணக்கு பாடம் இருக்கு அறிவியல் பாடம் இருக்கு கொஞ்சம் மெனக்கட்டு படிச்சோம்னா நம்மளே புரிஞ்சிடலாம் ஆனா நிச்சயமா அதை போல ஆத்மா பரமாத்மாவை பத்தி புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா முதல்ல கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசுறோம் மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதை பத்தி இது அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுறமே தவிர திருஷ்டத்தை பத்தி அல்ல அப்ப ஆச்சாரிய தான் கிடைக்கும் சுகாச்சாரியர் எவ்வளவு உயர்ந்தவர் வைராக்கிய நிதி எப்பவுமே பதினாறு வயசு தான் அதான் அவருக்கு ஆச்சரியம் எப்பவும் துவயஷ்டம் ரெண்டு எட்டு பதினாறு வயசு இளைஞராகத்தான் இருப்பார் அவர் தந்தையார் வேதவியாசருக்கு வயசாயிண்டே போறது இளைஞரா இருந்து எவ்வளவு வைராக்கியம் எவ்வளவு பற்றற்ற தன்மை ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு குளத்தங்கரையோரமா போயிட்டு இருக்கா பல பெண்கள் சிறுமிகள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கா ரெண்டு பேரும் போறச்சே இவா குளிச்சுன்றதுனால மேலாடை எல்லாம் விலகி இருந்தது சட்டன்னு இவாளை பார்த்த உடனே எடுத்து போத்தின்னாளாம் சுகாச்சாரியர் அடுத்து போனார் போத்திக்கவே இல்லையே திறந்தது திறந்தபடியே இருந்தா வியாசருக்கு வயசு நூத்தி பத்து அவர் போறச்சே எல்லாத்தையும் இழுத்து போத்தின்டா சுகாச்சாரியருக்கு வயசு பதினாறு அவர் போறச்சே ஒத்தரும் போத்திக்கிறத பத்தி கவலையப்படல ரெண்டு பேரும் தாண்டி போயிட்டா வியாசருக்கு ஒரே கவலையா போச்சு நான் குடு குடு நான் வரச்சே இழுத்து போத்திட்டா ஆனால் அவன் சின்ன பிள்ளை இளைஞன் அவன் வரைக்கிறச்சே வெட்கமில்லாத இருக்காளே நின்னார் திரும்பி இந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தார் அவளை பிடிச்சு கேள்வி கேட்டார் நாம் போறச்சே இழுத்து போர்த்தி கொண்டீர்கள் என் பிள்ளை இளைஞன் அவன் வரச்ச இழுத்து போர்த்திக்காத இருந்திருக்கீ இது நியாயமா படுறதா இதுதான் உங்க வெட்கமா அப்படின்னு வியாசர் கேட்டார் அதுல ஒரே ஒரு பெண்ணு வியாசரை பார்த்து திரும்பி கேட்டார் இந்த கேள்வியின் நீர் தான் வந்து கேட்கறீ தவிர உங்க பிள்ளை கேட்கலையன் அவள் அப்பதான் அவர் புரிஞ்சது ஓய்வா போத்தின் இருக்காளா இல்லையாங்கிற வித்தியாசம் கூட என் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அது கூட என் பிள்ளை கண்ணுக்கு தெரியல அவனுக்கு மரமா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பகவானா இருந்தாலும் ஒன்றாகத்தான் என் பிள்ளை பார்க்க தெரிஞ்சிருந்தானே தவிர அவனுக்கு பேத தரிசனமே தெரியாது சமமாகத்தான் அனைவரையும் பார்த்துருக்கான் அதை எப்போ வேதவியாச தெரிஞ்சிருந்தார் வீட்டை விட்டு புறட்டுவிட்டார் சுகாச்சார்டர் நான் இங்கேயோ கண்ணனை தேடி போறேன் எனக்கு ஒரே வேலை உபன்யாசம் பண்றதுதான் வேணும் வேணும்னு ஆறு ஆறு கேட்கறாலும் போய் சொல்ல போறேன் நீர் இருந்து வீட்டை விட்டு விட்டார் என்னதான் இருந்தாலும் சுகர் ஒரு பிள்ளையை விட்டா தாப்பனுக்கு தாங்குமா நமக்கு ஒண்ணும் இல்லை தருதல பிள்ளையை விட்டாலே நமக்கு தாங்க மாட்டேங்கிறது சுகாச்சாரியர் பகவானே தந்திருக்கிற பிள்ளை அவர் வீட்டை விட்டு போறாருனா இவருக்கு ஒரே வருத்தம் தான் இந்த ஸ்லோகம் சொல்றது எம் பிரபிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் விரக காத்தர அஜுகாவ ஒரே விரகம் பிள்ளைய பிரிந்த பாசம் விரகம் ஹே பிள்ளாய் சுக வா போகாதே போகாதே வா அப்படின்னு இவர் கூப்பிடுறார் சுகாச்சாரர் திரும்பிய பார்க்கல அவர் விடுவிடு நடக்கிறார் ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற மரம் செடி கொடி எதது உண்டோ அத்தனையும் அப்பா என்னை கூப்பிட்டியாரும் திரும்பி கேட்டுதான் வியாசருக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன மரம் திரும்ப பதில் சொல்றது நான் கூப்பிட்டது சுகனே அவன் பதில் சொல்லக்கான இது சொல்றது என்னால் அப்ப அந்த மரம் ஒண்ணு எழுந்து வியாசரிடத்துல சொல்றது எங்களையும் தானாகத்தான் நினைத்திருந்தார் சுகர் நீர் சுகான்னு கூப்பிட்டே சுகாச்சாரர் பொறுத்த வரைக்கும் நானும் சுகம்தான் சிங்கமும் சுகம்தான் புலியும் சுகம்தான் அதனாலதான் நீ சுகர்னு கூப்பிட்டா நாங்க திருப்பி சொல்றோம் அவருக்கு வேறுபாடே கிடையாது இல்லையோ என்ன கண்ணன் சொல்றார் வித்யா வினய சம்பே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ சொபா கேச்ச பண்டிதாக சமதரிசனாக வித்யா வினய சம்பே பிராமணே நல்லா படிச்சிருக்கிற அந்தணன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை துணை நூறு மார்பில் அந்தனர் இங்கே மார்பில் பூனூர் போட்டுருக்காருக்கிறதுக்காக மட்டும் அந்தனர் வித்யா வினய சம்பே பிராமணே கவி ஹஸ்தினி பெரிய யானை மற்ற மாதங்கம் கவி ஹஸ்தினி சின்ன பசு இந்த பசுவுக்கும் யானைக்கும் பண்ண படித்த பிராமணனுக்கும் படிக்காத பிராமணனுக்கும் நாய் மாம்சத்துக்கு நாய் மாம்சத்தை சாப்பிட்றவனுக்கும் யாருக்கும் வித்தியாசம் பார்க்காதிருந்தால் அது சமதரிசனம் அந்த தரிசன சுகாச்சார்டர் இடத்துல இருந்திருக்கு எல்லாரையும் ஒன்னா பார்த்திருக்கார் வியாசர் கூப்பிட்ட குரலுக்கு சுகர் பதில் சொல்லல மரமும் செடியும் கொடியும் பதில் சொல்லித்தான் அந்த அளவுக்கு இருக்கிறார் புத்திரேயன்மயா தரவோபிநேது சர்வபூத கிருதயம் முனி மானதோஸ்மி அனைத்து ஜீவராசிகளுடைய நன்மைக்கும் எல்லாவிடத்திலும் தவழும் சுகாச்சார்டரை வணங்கி கொள்வோம் வணங்கினோம் இப்ப கதை நடக்கிறது நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் வடக்க உத்தரபிரதேசத்தில் எத்தனையோ திவ்ய திவ்யக்ஷேத்திரங்கள் அதில் நைமிஷாரண்ய க்ஷேத்திரம் நேமினால் சக்கரத்தினுடைய முனைக்கு நேமின்னு பேர் சக்கரத்தை விட்டு அந்த முனை போ தட்டி இடமா இடமும் தான் நைமிசாரண்ணம்னு சொல்றா அல்லது அது ஒரு வகையான தர்ப்ப புல்லு அந்த புல்லு நிறைய வளர்ந்துருதுனால நைமிசாரண்யம்ங்கிறா இல்லைன்னா நிமிஷம் நிமிஷம்னா ஒரு நிமிஷம்ன்ற மொழியும் காலம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பல அசுரர்களை பகவான் அந்த இடத்துல அழிச்சாராம் அதனால நைமிசாரண்ண க்ஷேத்திரம்னு சொல்றா அங்க சூத்த பௌராணிக்கர் உட்காந்துருக்கார் மற்ற எல்லாரும் உள்ளார்கள் சவுனக்காதி ரிஷிகள் சூத்த பௌராணிக்கரை கேட்கறா இனிமே நடக்க போறதெல்லாம் கதை சூத்தர் உட்காந்துருக்கார் சுத்தி சவுனகர் முதலான ரிஷிகள் இருக்கா ஒத்தருக்கு ஒத்தர் எது சிறந்த தர்மம் என்ன பேசின் இருக்கா அஜான துவாந்த வித்வம்ச கோட்டி சூரிய சமப்பிரப சூத்த ஆக்கியாகி கதாசாரம் மம கரண ரசாயனம் நம்ம காதுக்கே ரசாயனமா இன்ப ஊற்று போல இருக்கு கிருஷ்ண கதையை கேட்கணும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு பகவத் கதையை கேட்கணும்னு ஆசை உகழிச்சுந்து வரணுமா கதை இருக்காரு இன்னும் எத்தனை நாள் சொல்லுவரோ என்ன கடிகாரத்தை பார்க்காதே கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு ஆசைப்படுங்கிறார் அவர் மத் கதாசிரவணே பக்தி கண்ணனே கருட புராணத்தில் எட்டு வித பக்தியை பற்றி சொல்லச்சே என் கதையை கேட்கறதில் ஆசை இருக்கணும் கேட்க கேட்க கண்கள்லேருந்து ஜலம் ஓடணுமா குலசேகர ஆழ்வார் ஒரு பாசரத்தில் சாதிக்கிறார் ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வண்பன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுத்தம் சேரி செய் தொண்டர் சேவடி செழும் சேரி என் சென்னி கணிவனே ஒருத்தர் கதை சொல்றாராம் ஒருத்தர் ராமகதை சொல்றாராம் காவேரிக்கு கரையில் நின்று பேசிட்டு இருக்கலாம் ஊர் ஸ்ரீரங்கம் ஊர் முழுக்க காவேரி கரையில் தானே இருக்கு பெருமாள் எழுந்துள்ள போனாருன்னு வாசத்தை அழிச்சு கோலம் போட்டு வச்சிருக்கா ஒருத்தர் பேசுறார் நூத்தர் கேட்டுக்கிறார் அவர் பேசுறார் இவர் கேட்கிறார் ரெண்டு பேர் கண்ணுலேயும் காவிரியே ஓடுறது ஓடினா அது கீழே போய் பட்டு பட்டு அங்க இருக்கிற மண்ணு கோலம் எல்லாத்தையும் சேர்த்து சகதி ஆக்கி விடுத்தான் இந்த சகதியால யாது லாபம் குலசேகர சொல்றார் என் நெத்திக்கு திலக்கம் மட்டுக்கணும் அதுக்கு உயர்ந்த திலக்கத்தை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் இந்த பரமபக்தன் பேசி பேசி கண்களில் ஜலம் கொட்டி சகதி ஆக்கியிருக்கார் அதை எடுத்து என் நெத்திக்கு திலக்க மாட்டணுட்டேன்னு குலசேகர் ஆழ்வார் சாதிக்கிறார் அதனால பகவத்கதை பேசுவதில் ஆசை வேண்டும் அதை கேட்கறதுல ஆசை இருக்க வேண்டும் சூத போராணிக்கதே சொல்லும் அது தான் எங்கள் அஜானத்தை தொலைக்க போகிறது பக்தியை கொடுக்க போகிறது பக்தி வளர்வதற்கு கிருஷ்ண கதை கேட்க வேண்டும் பல விஷயத்தில் நாம கட்டமான ஏதோ மருந்து இருக்காக்கம்னு தேடிண்டே இருப்போம் ஆனால் அந்த வியாதிக்கு ரொம்ப சுலபமான மருந்து இருக்கும் மக்களுக்கு மருந்து சுலபம்னாலே ஏனோ ஒத்துக்க மாட்டேங்கிறோம் வைத்தியர் இடத்துல போவோம் நம்ம வியாதி ரொம்ப வசந்த வியாதின்னு முதல்ல அவர் ஒத்துக்கணும் லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும் தெரியுமோ அது உங்களுக்கு வந்துருக்கு அப்படின்னா உடனே தொலைபேசியில் கூட்டி எல்லா இடத்துலையும் சொல்லி திருப்தி பண்ண முடியும் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் வருமா அந்த வியாதி எனக்கு வந்துருக்குன்னா நமக்கு தோணும் நான் தான் ஆப்டேன்னா தொண்ணூற்றொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது பேரை விட்டுட்டு என் ஒருத்தருக்கு தான் அந்த வியாதி வரணுமாண்ணா அதுலேயும் திருப்தி பட்டுக்குறோம் பாருங்க நோய் வந்தால் ஆறான்னு திருப்திப்படுவாளா அவர்கிட்ட போய் கேட்ட உடனே ஒன்றுமில்லையே சின்ன வியாதி தான் எப்படி நாலு நாள்ல சரியா கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்க தானே சரியா இப்படின்னு சொல்லுவார் அவருக்கு மருந்தே எழுத தெரியலன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கான எழுதி கொடுத்தா தானே அவர் வைத்தியர்னே பட்டம் வாங்கணும் அவர் அதையே கொடுக்கலையே உடற்பயிற்சி பண்ணா வியாதி தேர்ந்துபடும் அவ்வளவுதான் இந்த உடல் இருக்கிறதுக்கு சக்தி அவ்வளவுதான் உடற்பயிற்சி பண்ணா போரும் ஆனா நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறது பாருங்க பல விஷயத்துல சுலபமான மருந்து இருக்கும் முடிவு இருக்கும் ஆனா எங்கேயோ கட்டமானது இருக்கு இருக்கு நம்ம யோசிச்சே காலத்தையே தள்ளிடுவோம் அதே போலத்தான் இவர் கேட்கிறார் ரொம்ப சுலபமா ஏதோ வழி இருக்குன்னு தெரியுது ஆனா அதை சொல்லிக் கொடுமேன்னா அஜானம் துளையறதுக்கோ குணம் வளர்றதுக்கோ வாழ்க்கையில சாந்தி கிடைக்கிறதுக்கோ பகவத்கதைய திரும்ப திரும்ப கேளு அது ஒண்ணுதான் உனக்கு நல்ல மருந்தா இருக்கும் வெறும கண்ணனுடைய கதை கேட்டா போடுமான்னா முதல்ல அவர் வெறுமனே கண்ணனே இல்லையே அதை புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ என்ன சாமி வெறும கண்ணன் கதையை சொல்லிட்டா எல்லா வியாதியும் போடுமான்னா அவர் கண்ணன் வெறுமனே கண்ணால் அல்லர் அதனால திரும்ப திரும்ப அவர் தான் கேட்கணும் நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மனசரை நன்னா வாங்கிக்க வேண்டியது என்ன திரும்ப தேவை கதை கதைங்கிறார் ஏதாவது வசத்தியா சொன்னா தேவைய போல் இருக்கேன்னா அவன் திருடினான் கட்டுண்டான் ராசக்கிரீட பண்ணினான்னு எத்தனை தர சொன்னாலும் சரி அந்த கதை தான் நமக்கு இருக்கிற கட்டங்களை போக்க போறதே தவிர அப்ப கதை என்னமோ உயர்ந்த ஞானம்னு பேச வருவாருன்னா கண்ணனுடைய கதை சொல்றாராம் என்ன அந்த ஞான மார்க்கத்தில் இருந்த மொத்த பேரும் இந்த கதை காட்பட்டு தானே உட்காந்துருந்திருக்கா எப்பப்பெல்லாம் கண்ணனை பத்தி அனுபவிக்க முடியுமோ எல்லா மகாச்சாரர்களும் அதுலதான் இருந்திருக்கா அப்ப நமக்கு ஒரு சுலபமான மருந்து கிடைச்சிருக்கு அதைத்தான் சூத்தர் சவுனகாதி ரிஷிகளுக்கு சொல்றார் பிரீதி சவுனக சித்தேதே அதோ பச்மிச்சார் காலவியால முக கிராசத்ராச நிர்ணாசஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேன பாஷித்தம் கலியுகத்துக்கு தனிச்சிறப்பே பாகவத புராணம் என்ன இந்த புராணத்துக்குள்ளேயே கண்ணன் இருந்துட்டார் யுகத்தோட கண்ணன் புறப்பட்டார் துவாபரயுகம் முடிஞ்சு போச்சு கலியுகம் பிறந்துடுத்து இந்த கலியுகத்துக்கு சிறந்த தர்மம்ங்கிறது பாகவதத்தை பேசுவது கண்ணனே அதில் வாழ்ந்திருக்கிறபடியால் பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா கும்பம் கிருஹித்வை தேவாஸ்திர சமாகமன்னு சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு கதை சொல்றதுக்காக உட்கார்ந்தார் அப்ப தேவர்கள் அத்தனை பேரும் கூடி தங்கள் கையில் அமுதக் கூடத்தை எடுத்து கொண்டார்கள் பகவான் பார்க்கடல் கடையச்சே அமுதம் வந்தது அந்த தேவர்களுக்காக மோகினி அவதாரம் எடுத்து கொடுத்துட்டார் அந்த குடத்தை எடுத்துன்னு இந்த உபன்யாசம் நடக்கிற மண்டபத்துக்கு தேவர்கள் வரா வந்து மெதுவா பரீட்சத்துக்கு ஆசை காட்டுறா இந்த குடத்தை உனக்கு நான் தரேன் நீ பாகவதத்தை கேட்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடு உனக்கு அமுத குடத்தை கொடுக்குறேன்னா பரீட்சை திரும்பி பார்த்தான் உங்க குடத்தை நீங்களே வச்சுங்கோ நான் அதுக்கு இதை மாத்தி வாங்கிக்கிறதெல்லாம் இல்ல இந்த அமுதத்தை சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும் கடைசியில் இந்த லோகத்துல பிறந்து பிறந்து இன்னும் எவ்வளவு கட்டப்படணுமோ அதுதான் நடக்கும் ஆனா இந்த அமுதத்தை சாப்பிட்டுட்டேன்னு எனக்கு மோட்சமே கிடைச்சிருமே அதுக்கப்புறம் நான் பிறக்க வேண்டிய தேவையே இல்லை அதனால உங்க அமுதம் வேண்டாம் இந்த அமுதம்தான் சிறந்தது உயர்ந்த அமுத கொடத்த கொடத்தாலே வேண்டாம்னு சொல்லி பண்ணால் கடைசி வரைக்கும் தேவர்களுக்கு அது கிடைக்காமலே போடுது சுகாச்சாரர் பரீட்சத்துக்கு தான் சொல்றார் ஒத்தரே ஒத்தர அனுமதி வேண்டார் ரோமஹருஷனர் அந்த ரிஷிக்கு பேர் அவர் ஒத்தர் தான் சுகருக்கு பக்கத்துல அமர்ந்து அவர் எல்லாம் சொல்ல 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 கேடுண்டார் இப்ப நாம பாக்குற சூத்த பௌராணிகர் ரோமஹர்ஷன் பிள்ளை அவர் தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் இதுல தான் பிள்ளைகள் நன்னா கத்துக்கணும் ஒரு பக்கத்துல வியாபாரத்தையும் கத்துக்கணும் ஒரு பக்கத்துல தந்தைக்கு பாட்டு தெரிஞ்சா பாத்துக்கு கத்துக்கணும் தந்தை வித்வானா இருந்தா பிள்ளை வித்வான் ஆகணும் அதெல்லாத்தையும் நம்ம விட்டே கொடுத்துட கூடாது இல்லையோ அவர் அப்பா அப்பா என்னென்ன சம்பாதிச்சு வச்சிருக்காளோ சொத்தை மட்டும் பிள்ளை சரியா வாங்கி போடுறானு இல்லையோ அதுல ஒண்ணும் குறவே இல்லை பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தாலும் தீய பிள்ளையா இருந்தாலும் சொத்தை வாங்கி போட போறார் ஆனா தாப்பனார் பக்தி சேர்த்து வச்சிருக்காருன்னா வேண்டாமா வைராக்கியம் சேர்த்து வச்சிருக்கார வேண்டாமா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரே பெண் ஆண்டாள் கீழே சொன்ன ஆழ்வார்களுக்குள்ள ஒரே ஒரு பெண் ஆழ்வார்களோ பக்தி ஞானம் வைராக்கியம் நிறைய சேர்த்து வச்சுட்டா பத்து பேர் அண்ணன் தம்பி ஒரே ஒரு சித்தப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணு பிறந்ததுன்னு வச்சுங்க பத்து பேருடைய சொத்து அந்த ஒரே பொண்ணுக்கு வந்துடும் எல்லாம் சீதனமா அந்த பொண்ணுக்கே கொடுத்துருவா அதை போல ஆழ்வார்கள் எல்லாரும் ஆண்டாள் ஒத்திக்கே சீதனம் கொடுத்தாலும் ஏன்னா வேற யாருக்கும் குழந்தைகளே இல்லை பெரியாழ்வார் தான் ஆண்டாள் சீதனமா கொடுத்திருக்காரு என்ன சுவாமி ஒரு பத்து பன்னெண்டு கோடி தேர் இருக்குமா எவ்வளவு இருக்கும்னால் ஒண்ணும் தேராது ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் தான் தேர் அவள்கிட்ட என்ன சொத்து இருக்கோ தான் கொடுப்பா ஆனா அந்த சொத்து மத்த பேரிடத்தில் கிட்டாது அதனாலதான் தேவர்கள் கொண்டு வந்த அமுத குடத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு அமுதமயமான சப்த அமுதமாக இருக்கும் பாகவதத்தே கேட்கறது உட்காண்டார் சுகம் நத்வா அவதன் சர்வே சுகாரிய குசலாகா சுராக கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரகித்வைவ சுதாமிமாம் தங்க காரியத்தை நடத்துறதுல புலிகள் எல்லாரும் அதனால எனக்கு இந்த சுதா கும்பத்தை கொடுனா அமிர்தத்தை கொடுக்கலே பாகவத கதாமிருத்தத்தையே சுகாச்சாரியரிடத்தில் பரீட்சித்து கேட்டுக்கொண்டான் கொண்டான் அப்ப சொல்றார்